இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் இந்த காலத்தில் புக்ஸ் படிப்பீங்க? அதுவும் தமிழ் புக்ஸ். கருப்பர் நகரம், அது வெறும் புக் மட்டும் இல்லைங்க, ஒரு இனத்தின் அடையாளம். நீ பார்த்துட்டே இருமா, நான் வந்துடுறேன். எப்படி இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, இது நான் தான் எடுத்தேன், நல்லா இருக்கா? நாட் ரியலி, சீம்ஸ் ஆவரேஜ். ஸ்லம் இஸ் இன் மை எஸ்தெடிக். புரியல, எப்படி சொல்றது? இது என் டேஸ்டுக்கு சூட் ஆகல. இதுல ஆழமான அர்த்தம் இருக்கு, கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். நான் புக்ஸ் நிறைய படிப்பேன், ஆனா ஆர்ட் இஸ் இன் மை திங். கலைன்றதுக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, பல அர்த்தம் இருக்கு. ஏன் இதே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்னு சொன்னீங்களே, இதை இருக்க காரணமே எது தெரியுமா? ஒன் மினிட். இதோ இந்த புக் தான் காரணம். ஒரு ஃபோட்டோவில் 1000 அர்த்தம் இருக்குது. அதோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. டேய் வாடா. தம்பி, படம் எடுக்கலான் இருக்கோம், உங்க ஏரியா தலைவர் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அவர்லாம் பிஸியா இருப்பாரு, எது வந்தாலும் எங்களாண்ட பேசு. நீங்களா சின்ன பசங்க பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு போறீங்க? உங்க தலைவர் எங்க இருக்காங்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க நினைக்கிறதோட பெருசா பண்ண முடியும் எங்களால. உங்க படம் எல்லாம் யாரால ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? தம்பி, உங்க அப்பா என்னப்பா பண்றாரு, எவ்வளவு சம்பாரிச்சிட போறாரு? உங்க ஏரியா தலைவர்கிட்ட மட்டும் கூட்டு போங்க, அதோட மூணு மடங்கு காசை நான் தரேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஏய் விர்ரா, நாங்கள் ஒன்றும் பணக்காரெலாம் இல்லை, ஆனால் இருந்து வச்சு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருப்போம். என்ன நீ பங்களாந்து வந்துட்டேனா, நாங்கள் என்ன குறைஞ்சவங்களா? அப்படி இப்படி காசு தான் தேவையில்லை, கிளம்பு. அதே அதே தான்ப்பா எங்கள் படம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் கலாச்சாரம், அதை பற்றி தான் எடுக்க போகிறோம். அப்படிலாம் ஏற முடியாது சார், ஷூட்டிங்லாம் தா டிஸ்டர்ப் ஆகும். தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய படம் இங்கே எடுத்துக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் மாறல. அப்பயும் ஒன்று எங்களை பார்த்து பயப்படுறாங்க, இல்லை இங்கே வரத்துக்கே மட்டமாக நினைக்கிறாங்க. அதான்ப்பா இந்த படத்தில் வித்தியாசம், இந்த அடிதடி சண்டை எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ரொம்ப நல்ல கான்செப்ட். உங்கள் கஷ்டம் எல்லாத்தையும் நினச்சி ஒரு எழுதின ஸ்கிரிப்ட். ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிறாரு, பயங்கரமான ஒரு ரீச் இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காமிக்க போகிறோம். நல்ல விதமாக காட்டுவீங்களா சார்? கண்டிப்பாக காட்டுவோம்ப்பா, உங்களை நம்பி பேசுகிறோம், பார்த்துக்கோங்க சார். Thank you.
வணக்கம் மேடம், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேச முடியுமா? ஆ சொல்லுங்கண்ணா. டேரக்டிங்களை பற்றி கதை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களை மாதிரி குப்பத்தாளங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் இந்த புக்கில் கரெக்டாக இருக்கும். இதை படித்து பார்த்து உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுறீங்களா? சாரிண்ணா, நானே இப்போ தான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் அந்த நிலைமையில் நான் இப்போ இல்லை. அப்போது டேரக்டர்கிட்ட படித்து சொல்ல முடியும் இல்லை? இது வரைக்கும் எடுத்த படத்தில் காட்டினதை விட எங்கள் குப்பத்தையும் எங்கள் கலாச்சாரத்தையும் நல்லா காட்ட முடியும். அப்போவாச்சும் எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இல்லை? கஷ்டம்தான், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுவே நம்ம பண்ணா போறீங்கன்றாங்க, வேற என்ன பண்றது? என்ன சொல்லிட்ட போற? போ அச்சப்புறம் போ. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன். அவங்க நல்லா தான் எடுக்கலன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரீயா விடு, மஜா பண்ணிக்கலாம். சரி சொல்லு. இல்லைண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு எப்படி நீங்க அந்த ஏரியால போய் அவங்களோடலாம் ஷூட் பண்ணீங்கன்னு ஒரு மாதிரி கேவலமா கேட்டாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண? இல்ல என்னால அப்ப எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, ஆனா என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்கு. நான் இந்த புக்கை வச்சு உங்கள் ஏரியா பற்றி எழுத போகிறேன். உங்களால் முடிஞ்ச ஃபோட்டோஸும் இந்த கேமரா வச்சு எடுத்து கொடுத்தீங்கன்னா என்னால் நியூஸ் பேப்பரில் போட முடியும். எனக்கு ஃபோன் கேமரா தான் யூஸ் பண்ண தெரியும், இது யூஸ் பண்ண தெரியாது. நான் சொல்லித்தரேன் அதெல்லாம். இந்த புக்கை படித்தா அப்போ எங்கள் மெட்ராஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் மக்கள் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாத என் வாழ்க்கையை இந்த கருப்பை நாங்கள் தான் மாற்றிச்சு. எங்களெல்லாம் கேவலமாக தீண்டதாதங்களாக பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்ற எல்லா வகை மீனும் நாங்கள் அங்கே குண்டு பாயின்ற பயம் எல்லாமே இறங்கி போனாதான் உண்டு. சாக்கடாதிலிருந்து சாப்பாட்டில் போடுற உப்பு வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எல்லாம் மூணு வேலை வயிற்று நிரப்பதாங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம் தண்ணி கிடைக்க சண்டை வரும், ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு ஃப்ளஷில் ரெண்டு பக்கம் தண்ணி கூவத்தில் கலக்கும். அதுக்கும் நாங்கள் தான் கூவத்தை அசிங்கப்படுத்துறோன்னு பழி வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு வீட்டில் ஒன்றா உட்காந்து கதை பேசலைன்னா அந்த நாள் நாளாகவே இருக்காது. இது உங்கள் சிட்டி லைஃப்பில் கோடி ரூபாய் குத்தலாம் கிடைக்காது. என்னடா நீங்கள் நாங்கள்னு பிரித்து பேசணும்னு தப்பாக நினைக்காதீங்க. நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நாங்களும் தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் எங்களை பார்க்குற பார்வை மட்டும் வேறு. ஒரு நாள் எங்கள் கூட இருந்து பாருங்கள், அப்போவாது உங்கள் டேஸ்ட் மாறுதான்னு பார்க்கலாம். அனு எங்க இருக்க? அப்பா கூப்பிடுறாரு, போகணும்னா. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க புக் படிப்பேன்னு சொன்னீங்கல்ல, இதை படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். போலாமாப்பா? போலாமா. நல்ல விதமா காட்டுவீங்களா சார்? கண்டிப்பா காட்டுவோம்ப்பா. இந்த மாதிரி எங்க வரலாறு தெரிஞ்சிருந்தா எங்களை அசிங்கமா பார்க்க மாட்டீங்க, ஆனா எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நாங்க பிறந்து வந்த இடத்தை எங்களால விடவே முடியாது. போலாமாமா.